நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்முடைய 9 கிரகங்களுடைய சுபத்துவ பாவத்துவ வீடியோக்கள்ல கடைசி இறுதி நிலையாக கேதுவின் அமைப்பிற்கு வந்து விட்டோம். 9வது கிரகமாக நவகிரகத்தில் சொல்லப்படக்கூடிய உண்மையில சொல்லப்படுவோமேனால் கிரகங்களுடைய பலம் மிகுந்த அமைப்பு. கிரகங்களுடைய பல வரிசையில கேதுதான் முதல்ல சொல்லப்படுகிறது. ஆனா இங்க நம்ம தலையில கேதுவை இறுதியாக போட்டிருக்கிறோம். இதை பற்றி கூட ரைட்டிங்ல எழுதும் போது ராகுதான் எதையும் தட்டி பறிக்கின்ற கிரகம் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் கேதுவை மகாகவி காளிதாசர் கேது அதாவது கிரகங்களுடைய பல வரிசைன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்க, பிரீமியம் வீடியோ போட்டிருக்கிறோம். 9 நவகிரகங்களிலும் அவர்களுக்குள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்கின்ற அமைப்பு வரும் பொழுது கடைநிலை கிரகமாக புதனும் முதல் நிலை கிரகமாக கேதுவும் முதலில் கேது இரண்டாவதாக ராகு பலத்தில் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் மூன்றாவதாக சூரியன். ஏன்னா சூரியனை மறைக்கின்ற தன்மை ராகு கேதுக்களுக்கு இருக்கு இல்லையா. அதில் மூன்றாவதாக கிரக பல வரிசையில் மூன்றாவதாக சூரியன் நான்காவதாக சந்திரன் அப்படின்னு உத்தர காலாமிரதத்தில் காளிதாசர் சொல்கிறார். இதையே வந்து நான் ரைட்டிங்கில் ஏதோ ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜோதிடமனம் மகா அற்புதமாக ஏதோ ஒரு கட்டுரைகளில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். என்ன குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேது ஞானகாரகனாகிய கேது ஒருவருடைய தசை வந்து சனியோடு குருவோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய ஆன்மீக உணர்வுகள் அவர்களின் மதத்திற்கேற்றாப்பில். இதில் மத வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நபிகள் நாயகம் அல்லாவின் மேல் அதிகமான ஈடுபாடு கொண்ட மார்க்கத்தின் மேல் ஒரு அதிகமான ஈடுபாடு கொண்டவராக புனிதமாக புனித விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் கேது. ஒரு கிறித்தவராக இருந்தால் அவருடைய மார்க்கத்தின் மேல் அவருடைய மதத்தின் மேல் ஆழமான ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். ராகு பாவத்துவம் அடையும் போது எதிர் மார்க்கத்தின் மேல் ஈடுபாடு கொள்ள வைப்பார். ஒரு இஸ்லாமியரை இந்துவாக மாற்றுவதும் ஒரு கிறிஸ்தவரை இந்துவாக மாற்றுவதும் இந்துவை இஸ்லாமிய கிறிஸ்தவராக மாற்றுவதும் ராகுவின் வேலை. இருக்கும் மார்க்கத்திலேயே உயர்நிலை அமைப்புகளை காட்டக்கூடிய ஒரு ஆன்மீக அனுபவங்களை கொண்டு இது பண்ணுறது வந்து கேதுவுடைய வேலை. கேது எப்பொழுதுமே ஞானக்காரகனாக செயல்படுவார். இன்னொன்று சொல்லப்போனால் மேஜிக்குக்கு மாந்திரீகம் என்று சொல்லப்படக்கூடிய திருட்டுத்தனமான அதாவது கன்னி விருச்சிகம் கும்பத்தில் கேது தெரிகிறார். இந்த மூன்று இடங்கள் மட்டும் ஒரு கடுமையான கெடுபலன்களை தராத இடமாக இந்த மூன்று இடங்கள் கேதுவிற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மூணு இடங்களில் இருக்கின்ற கேது வந்து கெடுபலன்களை தர்றதில்லைன்றதை அனுபவபூர்வமாகவே நான் உணர்ந்திருக்கிறேன். ஆக கன்னியா கேது என்று அடிக்கடி சொல்லுவேன். விருச்சிக கேது ரிஷபத்தில் ராகு இருக்கும்போது கீழே விருச்சிகத்தில் இதுவர் இருப்பார். ஆக எப்பொழுதுமே ராகு கேதுக்களுக்கு பிடித்த இடம் 6-12 இடம். அந்த 6-12 இடங்கள்லையும் ரிஷபத்திலும் விருச்சிகத்திலும் ராகு கேதுக்கள் அமைந்தவன் கொடுத்து வைத்தவன். இங்கே 3-11 இடங்கள் விருச்சிக லக்னத்திற்கு காட்டப்பட்டிருக்கின்றன. 3 இடம் மகரம், 11 இடம் கன்னி. இந்த 2 இடங்கள்லையும் 3-11 இடங்கள்ல சுபத்துவமான தொடர்புகள் இருக்கின்ற ராகு கேது நல்ல பலன்களை தருவார். அதாவது இங்கேயும் செவ்வாய் சனியின் தொடர்பை அவருக்கு பெற்றுவிடக்கூடாது. கேதுவிற்கு கேதுவுடன் செவ்வாயோ சனியோ இணையலாம், தவறே இல்லை. அதைத்தான் நம்ம சூட்சும வலு என்று சொல்லுகிறோம். ஆனால் இதே சனியும் செவ்வாயும் எங்கேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து, ஏன்னா செவ்வாய் 4 பார்வையாகவும் சனி 10 பார்வையாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சமயங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு தன்னுடைய 4-10 பார்வைகளால் ராகு கேதுக்களை பார்ப்பார்கள். அது சரியில்லாத பார்வை. ராகு கேதுக்களுடைய கேந்திரங்களில் எப்பொழுதுமே வந்து கேதுவோ ராகுவோ சிவசனியோ இருந்தாங்கன்னா அவங்க தன்னுடைய 4-10 பார்வைகளால் ராகுவையோ கேதுவையோ பார்ப்பார்கள். அது ஒரு விதமான வினோதமான நிலைமை. அந்த நிலைமையில